Hi friends, welcome back to my channel with me, Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு சூப்பர் அண்ட் ஹெல்த்தி கிட்ஸ் ஸ்பெஷல் வந்து நான் இங்கே காமிக்க போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா நட்டி மில்க் ஷேக். பனானா வந்து நிறைய குழந்தைங்க சாப்பிடுவாங்க, மோஸ்ட்லி குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரே ஃப்ரூட் பனானா தான். அந்த பனானா கூட நம்ம கொஞ்சம் ஹெல்த்து சேர்க்கலாமா? எப்படி சேர்க்கலாம்? இந்த மாதிரி நட்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ, பாதாம், ரைசின், ஃப்ளாக்ஸ் சீடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பம்ப்கின் சீடு, இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா பழுத்த ரெண்டு வாழைப்பழத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நான் இலக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இலக்கி பதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு தரதுனால சுகர் கம்மியாக இருக்கணும்னு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு ஆட் பண்ணவே இல்லை. இதை ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளெண்ட் பண்ணி எடுத்து நம்மளோட பனானா மிக்ஸ் இருக்குது இல்லையா, இது கூட நான் பால் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து பால் சேர்க்கும் போது நல்லா கலர் வேணும்னா குங்குமப்பூ கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சேர்க்கலை. பால் சேர்த்து இப்போ நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா உடஞ்சி வரணும், பவுடர் கன்சிஸ்டன்சி ஆகும். அந்த அளவுக்கு நம்ம 2 to 3 மினிட்ஸ் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் கூடவே இங்கே ஐஸும் சேர்த்துருக்கேன் சில்ட்ரன்ஸ்க்காக. இப்போ சேர்த்து என் பசங்க தான் போடுறாங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபி ஃபுல்லாக பண்ணது பார்த்திங்கன்னா என் பொண்ணும் எங்கள் அக்கா பொண்ணும் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை செஞ்சாங்க. மிக்ஸி மட்டும் நான் தான் போட்டேன். இப்போ இதை பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து குடிக்கும்போது அந்த நாக்கில் சில நட்ஸோட தோலெல்லாம் படும் இல்லையா, அதுக்காக தான். இந்த நட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற வச்சும் நைட்டு ஃபுல்லாக அதை சோக் பண்ணி எடுத்துட்டு மறுநாள் நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா வறுத்து கூட நீங்கள் அப்படியே பொடி பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். இது எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாருங்கள், நம்மளோட சூப்பரான பனானா நட்டி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நட்ஸ் சேர்க்கறதுனால ரிச் இன் ஃபைபர், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து குட் கொலஸ்ட்ராலை சேர்க்கக்கூடிய ஒரு நட் வகைகள். அதனால் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் என்றைக்குமே நமக்கு பிரச்சனை தராது. ஸோ குழந்தைங்களுக்கு தரணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணி அவங்களுக்கு தரலாம். இப்போ வால்நட்டில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாமில் வந்து ஃபைபர் இருக்குது, கேஷ்யூவில் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, அப்புறம் வந்து ரைசின்ஸில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, பம்ப்கின் சீட்ஸு, மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இங்கே நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சாக்கோ சிப்பும் கொஞ்சம் ஹனியும் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், ப்யூர்லி ஆப்ஷனல். உங்களுக்கு பனானா வேணாம், மற்ற ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி மில்க் ஷேக் ரெடி பண்ணி நட்ஸோட மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு தரலாம். இந்த மாதிரி மேலும் பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மேலும் பல வீடியோக்கள் உங்களோட ஷேர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.